நாளை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கவர்மெண்ட்ல இருந்து நம்ம கூரை வீட்டு பகுதிகளிலோ மேல கூரை இருக்கும் பாப்பா. இதே மாதிரி பாருங்க, இந்த சின்ன பிள்ளை நமக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கு. மனசுல நிறுத்தி தீபாவளி வந்து எந்த ஆபத்து இல்லாத இனிமையான மகிழ்ச்சிகரமான பாதுகாப்பு தீபாவளி பக்கமா வரும். என் பென்சில் போன்ற ஒரு மத்தாப்புகளை வச்சு இல்ல நீண்ட கம்பி மத்தாப்புகளை பயன்படுத்தி போட்டீங்கன்னா எங்கிட்டு வருது பாத்தீங்களா, பிள்ளையும் எங்கிட்டு வருது உங்க பக்கமா போடும் போது உங்க மேல பாருங்க கலக்கு எந்த பக்கமா இருக்குது. மோல காத்து டைரக்ஷன் பக்கம் நார்மலா காத்து அடிக்காம வருது. சோ தன்னுக்கு வெளிப்புறமாக பாருங்க சரியாக சிறிய வகை எப்பயுமே ஜோசப் ஐ ஹாஸ்பிடல் கிரவுண்ட் பாருங்க பாருங்கள். இப்பொழுது இதுதான் பிராக்டிகல். வண்டி வந்துருச்சு, எவ்வளவு நேரம் பாக்கணும் நீங்க சொல்லுவீங்க? பயிற்சி லேட்டா வரும். சிறியலான தீயே எவ்வளவு பாருங்க, காத்து எப்படி எல்லாம் மாறுது பாத்தீங்களா, விண்டு டைரக்ஷன் எப்படி மாறுது இப்பொழுது பாருங்கள். இந்த தீயை வந்து பாருங்க, சின்ன படல ஆனாலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை, சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை. மிக விரைவாக நீங்க செயல்பட்டால் மட்டுமே இந்த தீயை வந்து என்ன செய்ய முடியும். எவ்வளவு நேரத்துல ஒரு நிமிஷம் அருகில் இருந்து வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. சிறிய படல நடந்தால் நல்லா கோல் பண்ணுங்க, நல்லா கோல் பண்ணுங்க. இப்பொழுது மூன்று வகையான மெத்தடுங்க அடாப்ட் ஆயிருக்கும். ஒன்று வந்து இரண்டு சாம்பார் குத்தியும் பாமாயே என்ன ஆகும் பிளாங்கட்டிங் மெத்தட். ஸோ மூன்று வகையான தீ தடுப்பு முறைகளும் பயன்படுத்தி இந்த தீ வந்து அணைக்கும். சொல்லவும் மேல மரத்துக்கு மேல் பாருங்கள், தென்னை மரத்தில் இடி வந்து விசவங்கள் தாக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை எங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சில பேர் வந்து அவங்களுடைய தப்புனால சரியான முறையில் கொண்டாட வேண்டிய இந்த பட்டாசுகளை தவறான முறைகளை பண்ணி அவங்க பட்டாசுகளை கொளுத்துவது இல்லை ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறது இல்லை அதில் தவறாக அதில் ஃபயர் வந்துருச்சுன்னா அது எப்படி வந்து அதை அணைக்கணும், அது எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறது தெரியாதது. அது ஒரு முறை. அடுத்தது வந்து அடுத்த வகையில் வந்து சரியாமல் ரோட்டில் போகிறவங்க சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வெளியில் பட்டாசு வெடிக்கிறது ராக்கெட் வெடிக்கிறதுலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட ஜன்னல் வழியாக வந்து ரோட்டில் போகிறவங்க அவங்க மேலே டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்கள கூட டேமேஜ் பண்ணி கண் பார்வை இழந்து போகிறவங்கள நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த நேரத்தில் எல்லாரும் கொண்டாட ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாங்கள் நைட் அண்ட் டே ஷிஃப்ட் போட்டு இவங்களெல்லாம் ஆப்ரேட் பண்ணி சில பேரை கண்ணை பார்வையை காப்பாற்றவே முடியாது, விழியக்கூட பார்வையை விட்டு தள்ளுங்க விழியக்கூட காப்பாற்ற முடியாது. அப்போ ஒரு முழுமையான ஒரு விகாரம் தான் அவங்களுக்கு இருக்கும். கடவுளுடைய அனுக்கிரகத்தில் எத்தனையோ பேர் நம்ம வந்து ஒரு உடல் ஊனம் இல்லாமல் பிறக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கும், ஆனால் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நேரத்தில் மற்றவங்களுடைய அஜாத ஜாக்கிரதைனாலும் அவங்களுடைய சொந்த ஜாக்கிரதைனாலும் இந்த மாதிரி பார்வை விழி இழந்து போறது இந்த மாதிரி இதை வந்து நாங்க கண்ணாஸ்பத்திரியில நாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தாங்க முடியாம தான் நாம வந்து அட்லீஸ்ட் சில்ட்ரன் மத்தியில அடுத்ததும் பெற்றோர்கள் மத்தியிலும் எல்லாரிடத்துக்கும் இது வந்து எப்படி நல்லபடியா கொண்டாடி நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் இது ஒரு தீங்கு விளைவிக்காம இதை நல்லபடியா கொண்டாடணும்னு சொல்லி நாங்க அதை வந்து இதை முயற்சி எடுக்க ஆரம்பிச்சோம். ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸ்லேருந்தும் இதை வந்து வருஷம் வருஷம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நாங்களும் அவங்களோட இணைந்து அவங்களும் எங்களோட இணைந்து இதை வருஷகாலமாக நாங்கள் இதை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். தீபாவளி வாழ்த்துகள்.
சுகமாக நடக்கணும் என்று நான் டாக்டர் எம் பிரதிபா டைரக்டர் ஜோசப் ஏ ஹாஸ்பிட்டலுக்கும் வணக்கம். இங்க தீயணைப்பு துறை இயக்குனர் அவர்களின் உத்தரவுப்படியும் மத்திய மண்டலம் துணை இயக்குனர் அவர்களின் அறிவுரைப்படியும் இங்க திருச்சி மாவட்டத்துல வந்து பொதுமக்களுக்கு மற்றும் மாணவர்கள் அவர்களுக்கு வந்து நம்ம தீபாவளி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்றோம். இதுல வந்து நம்ம வருடா வருடம் நம்ம விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டாலுமே வந்து வருடா வருடங்கள் வந்து தீ காயங்கள் தீ விபத்து மற்றும் தீயணைப்பு துறையிலிருந்து ஒரு சில வீரர்கள் நம்ம இழக்கிறோம். ஸோ இந்த வருடம் வந்து பொதுமக்கள் கவனத்தோடையும் அரசாங்கம் கொடுக்குற அறிவுரைப்படையும் வந்து நம்ம இந்த பட்டாசு வந்து சேஃப் தீபாவளியாக கொண்டாடணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், நம்ம தீபாவளி கொண்டாடக்குள்ளார வந்து பருத்தி ஆடை அணியணும், கண்டிப்பாக வந்து காலணி அணிஞ்சிருக்கணும், பக்கத்தில் வந்து தண்ணீர் வாளி இருக்கணும், பெரியவர்கள் முன்னிலையில் வந்து நம்ம பட்டாசு வெடிக்கணும், ராக்கெட் விடக்குள்ள வந்து திறந்த வெளியில வெடிக்கணும், முக்கியமா வந்து குடிசை பகுதிகளில் வெடிக்க கூடாது. நம்ம வெடிக்கிற வெடி வந்து வெடிக்கு தெரியாது வந்து பக்கத்து வீடா எதிர்த்த வீடா அப்படின்ட்டு நம்ம வெடிக்கிற ஒரு ராக்கெட் வந்து எங்கேயோ பக்கத்துல இருக்கிற ஒரு குடிசை இல்ல வந்து அங்க இருக்கிற எல்பிஜி சிலிண்டர் மூலமா சிலிண்டர் மேல பட்டுமே வந்து தீ விபத்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி தீ விபத்துகளை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதோட நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து நம்ம அருகிலே இருந்து வெடி வெடிச்சு முடிகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து கவனத்தோட வந்து இந்த தீபாவளி நம்ம அணுகணும். வருடா வருடம் வந்து எண்ணிக்கைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா வந்து நம்ம டெக்னாலஜி அவேர்னஸ் வந்தாலுமே வந்து மாடர்ன் மாடர்னா ஒவ்வொரு வருடமுமே வந்து ஒவ்வொரு புது வகையான பட்டாசு வெடிக்கிறோம் உற்பத்தி பண்றோம். அதோட அளவுல வந்து தீ விபத்து வந்து எண்ணிக்கையில வந்து கான்ஸ்டண்டா இருந்துட்டே தான் இருக்கு. நாங்களுமே வந்து எங்க சைட்ல வந்து கால்ஸ் வந்து அதிகமா இருந்துட்டு தான் இருக்கு. முக்கியமா இந்த தீபாவளி நேரத்துல வந்து கொஞ்சம் அதிகமா வரும். இங்க கொஞ்சம் யாருக்குமே வந்து எங்க துறை ஊழியர்களுக்கு வந்து நாங்க விடுப்பு கொடுக்காம வந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுட்டு மக்களுக்கு வந்து சேவை புரிஞ்சிட்டு இருக்கோம். என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து நம்ம ஆன் டைம் எனி ஆக்சிடென்ட் நடக்கக்குள்ள நம்ம ஃபீல்ட்ல நம்ம ஒர்க் பண்ற சைடு நமக்கு